ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், என்பிசிஐஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் இருக்குது, ஓகேங்களா? அவங்க வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றின விவரங்களை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான போஸ்டிங்க்கு வந்து இப்போதைக்கு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்னு பாருங்கள்: மெக்கானிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் அப்படின்ற போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் ஸ்கோர் மூலயமா தான், எந்த எக்ஸாமும் கிடையாது, ரிட்டன் டெஸ்ட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஒன்லி கேட் ஸ்கோர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு எக்ஸாமுக்கு இது பார்த்தீங்களா, 2022, 2023, 2024 இந்த இயரில் நடந்த கேட் எக்ஸாமுக்கான நீங்கள் வேலிட் ஸ்கோர் வச்சுருக்கணும். அப்படி வேலிட் ஸ்கோர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க, ஓகேங்களா? எப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து கமன்ஸ்மெண்ட், அதாவது ஆன்லைனில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 10ஆம் தேதி, சரிங்களா? 10ஆம் தேதி ஏப்ரல் 2024, ஓகேங்களா? அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ லாஸ்ட்டு டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 30ஆம் தேதி, சரிங்களா? இந்த மந்த் எண்டு ஏப்ரல் 30, 2024 அப்போ அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது, ஓகேங்களா? வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், கேஸ்ட் வைஸு ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 159 வேகன்சி, ஓகேங்களா? எக்கனாமிக் வீக் பார்த்தீங்கன்னா 39 வேகன்சி, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 வேகன்சி, டோட்டலாக 61 வேகன்சி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? 61 வேகன்சி, ஒரு பேக்லாக் வேகன்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 வேகன்சி, ஒரு ரெண்டு பேக்லாக் வேகன்சி, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 32 வேகன்சி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்புறம் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 108 வேகன்சி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஓபிசிக்கு 108 வேகன்சி, ஒரு பேக்லாக் வேகன்சி, மொத்தமாக 109 வேகன்சி இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 400 வேகன்சி இருக்குது, சரிங்களா? 400 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது கேஸ்ட் வைஸு, நீங்கள் எந்த கேஸ்ட் கேட்டகரியில் வரீங்களோன்னு சொல்லிட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதே போல் அதில் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது டிபார்ட்மெண்ட் வைஸ், ஓகேங்களா? அதாவது மெக்கானிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில். இந்த டிபார்ட்மெண்ட் வைஸுக்கு அந்தந்த கேஸ்ட் வைஸ் கேட்டகரிக்கு என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நீங்கள் ஒரு ரஃப்ஷீட் எடுத்து இதை ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக எத்தனை வேகன்சி இருக்குது, நீங்கள் எந்த கேஸ்ட்டு அதில் வரீங்க, உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி சொல்லியிருக்காங்கன்றது நோட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஒரு ரஃப்ஷீட் வச்சுக்கோங்க, எப்பவுமே நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? இது டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சி வித் கேஸ்ட் வைஸ், சரிங்களா? சொல்லியிருக்காங்க டீட்டெயிலாக, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்சன் வித் டிசபிலிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, மாற்றுத்திறனாளிகள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படிலாம் இருக்கணுன்ற ஃபங்க்ஷனல் ஒர்க்கு, எந்தெந்த குறையெல்லாம் இருக்கலாம், அவங்க வந்து எந்தெந்த குறையிருந்தால் அதுக்கு அப்ளிகேபிள் ஆவாங்கன்றத ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? லோ விஷன், அதாவது பார்வை குறைபாடு, காது சரியாக கேட்காதவங்க, அந்த மாதிரி வந்து எந்தெந்த குறைபாடு இருந்தால் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான அப்ளிகேஷன் தான் நாங்கள் கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள், பீனா பிளைண்டு, எல்வினா லோ விஷனு, டீனா டெஃப்னு சொல்லிட்டு இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அப்ஷனில் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கான கரண்ட் வேகன்சியும் பேக்லாக் வேகன்சியும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? பிளைண்டாக இருந்தால், லோ விஷனாக இருந்தால் கரண்ட் வேகன்சி 4, அதே போல் பேக்லாக் வேகன்சி 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த குறைபாடு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான வேகன்சி வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்றத பார்த்துட்டு உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குது, உங்களுக்கு எத்தனை வேகன்சி இருக்குன்றத தெளிவாக செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா டேட்டு தான், டேட் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, இந்த மாதம் 10ஆம் தேதியே விண்ணப்பம் வந்து ஆரம்பிச்சிச்சு, நீங்கள் சரிங்களா? லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி, இந்த மாதம் 30ஆம் தேதி, ஏப்ரல் 30, ஓகேங்களா? அதுதாங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஃபீஸுன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஓபிசி எக்னாமிக் வீக், சரிங்களா? மேல் கேண்டிடேட்டு எக்னாமிக் வீக், ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி மேல் கேண்டிடேட் தான், சரிங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? அதே போல் அதர்ஸ் மற்றவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபீமேலு மாற்றுத்திறனாளி, சரிங்களா? அவங்க அப்புறம் எக்ஸ்சர்வீஸ் மேனு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது, சரிங்களா? அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம தெரிஞ்சது தான், என்னென்னா பிஇ பிடெக் படிச்சிருக்கணும்,
இதனால் இன்டெகிரேட்டட் வித் எம்டெக் படிச்சிருக்கலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பிஇ பிடெக் அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வேகன்சி சொல்லியிருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும், இல்லை பிஎஸ்சி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், இல்லை 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்டெக் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், 60% ஆஃப் மார்க் இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் வேலிட் வேலிடு கோட் ஸ்கேர் சாரி கேட் ஸ்கோர், ஓகேங்களா, கேட் ஸ்கோர் மார்க் வந்து வச்சிருக்கணும். அதாவது 2022, 2023, 2024 இந்த 3 இயர்ஸ் நடந்த கேட் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட் எக்ஸாமில் அப்பியர் ஆகிருக்கணும், அதில் வேலிடு கேட் ஸ்கோர் நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே போல் இப்போ மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் மட்டும் கிடையாது, மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்தவங்களும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா, அதே போல் கெமிக்கல்னால் கெமிக்கல் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களும் எலிஜிபிள், எலக்ட்ரிக்கல்னால் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸும் எலிஜிபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்னால் எலக்ட்ரானிக்ஸு அதை சார்ந்து இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதை சார்ந்து இருக்க இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே எலிஜிபிள், சிவிலுக்கு மட்டும் சிவில் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா, அதாவது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த கோர்ஸ் அதையும் என்னென்ன படிச்சிருந்தா எலிஜிபிள்ன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் வரீங்க, நீங்கள் எந்த ஃபேக்கல்ட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட்ன்றதை தெளிவாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வேறு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு. சரிங்களா, அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேட்டகரி ஒரு ஒரு கேஸ்ட் வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஜென்ரல் கேஸ்ட்னால் ஜென்ரல் கேட்டகரி, எக்கனாமி வீக்னா 26 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேட்டகரிக்கும் அப்பர் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. எந்த இயருக்கு அப்புறம் பிறந்திருக்கணும், சரிங்களா, எந்த இயருக்கு அப்புறம் பார்த்தாக இருக்கணும், பார்னாக இருக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வேறு முக்கியமான விஷயம் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து ட்ரைனிங் இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது ஃபாலோவிங் டிபார்ட்மெண்ட்டில், ஓகேங்களா, இந்த கேட்டகரியில் ட்ரைனிங் இருக்கும் 1 இயரு. அப்புறம் ட்ரைனிங் வந்து ஒன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் வந்து போஸ்ட் வந்து கொடுப்பாங்க, அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, பர்மனெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து இனிஷியலாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் ட்ரைனிங் இருக்கும். இதோ சொல்லியிருக்காங்க பாருங்கள். சரிங்களா, ட்ரைனிங் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் குடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, KKNPP அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் ட்ரைனிங்கு. ட்ரைனிங் ஒன்ஸ் முடிஞ்சிச்சு உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா என்ன சொல்கிறோம்னா தமிழ்நாட்டில் வந்து எனி லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஜாப் போடுவாங்க, அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட் சார்ந்து. ஓகேங்களா, அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் குடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட், சரிங்களா, குடங்குளம் அணுமின் நிலையம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து ட்ரைனிங் வந்து இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பர்மனெண்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்தியாவில் எனி லொக்கேஷன்ஸில் இல்லை அப்ராடில் வெளிநாட்டில் கூட எனி லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு முக்கியமான விஷயம் ஸ்டைஃபண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் வந்து மந்த்லி 55,000, சரிங்களா, மாதம் 55,000, அப்புறம் ஒன் டைம் புக் அலவுன்னு சொல்லிட்டு 18,000 தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கான தங்கிறதுக்கு சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா லாட்ஜிங் அண்ட் போர்டிங் அது வந்து இந்த நிறுவனமே NPCIL இருக்குது பார்த்தீங்களா, நியூக்ளியர் பவர், அந்த நிறுவனமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் தனியாக எதுவும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சரிங்களா, உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் 55,000 கொடுக்குறாங்க, ஒன் டைம் புக் அலவன்ஸ் 18,000, அதே போல் உங்களுக்கு அக்காமடேஷனு ஃபுல்லாக ஃபுட்டு ப்ளஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த நிறுவனமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அலவன்சஸ்ஸு இந்த சேலரியில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும் அதை சொல்கிறாங்க. அப்புறம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எல்லாமே கவர் ஆகும், இன்சென்டிவ் கவர் ஆகும், லோன் அண்ட் அட்வான்ஸ் கவர் ஆகும், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ கவர் ஆகும்ன்றத இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் பாண்டு வந்து இருக்கும். இங்கே பாருங்கள், செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்யூர்ட் டு எக்ஸிக்யூட் அன் அக்ரிமெண்ட் பர்சனல் இன்டிமேட் பாண்டு 6,70,000 ருபீஸ் ஓகேங்களா, இது சர்வீஸ் பாண்டு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது வேலை செய்கிறதுக்கான பாண்டு அக்ரிமெண்ட்டு லீஸ்ட் 3 இயர்ஸ் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரைனிங், ஓகேங்களா, அதாவது மினிமம் 3 வருஷத்துக்கான அக்ரிமெண்ட் வந்து இருக்கும் அப்படின்றத அங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரூ த கேட் ஸ்கோர் தான். சரிங்களா, 2022, 2023, 2024 இந்த 3 வருஷத்தில் நடந்த கேட் ஸ்கோரை வந்து நீங்கள் வேலிட் ஸ்கோர் இருக்கணும், அதை பேஸ் பண்ணி தான் இவங்க ரெக்வயர் பண்ணுறாங்க, வேறு எது எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ, சரிங்களா, பர்சனல் இன்டர்வியூ வந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வேறு எதுவும் கிடையாது.
அப்புறம் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், ஃபைனல் செலெக்ஷன் வில் பி டன் ஆன் த பேசிஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இன் த பர்சனல் இன்டர்வியூ சப்ஜெக்ட் டு மெடிஃபைட் பிஸ்னஸ் சரிங்களா. அதாவது ஃபைனல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை கேட் ஸ்கோர் இருக்கீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுவாங்க பர்சனல் இன்டர்வியூவில், அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் இங்கே பாருங்கள் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 70%, எஸ்சி எஸ்டி எக்கனாமிக் வீக் ஓபிசி அப்புறம் ஃபிசிக்கல் சேலஞ்சர் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஸ்கோர் வந்து வேலிடாக இருக்கணும், கேட் ஸ்கோர் வந்து நீங்கள் அவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் சரிங்களா, அப்போ தான் நீங்கள் வந்து வேலிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70% ஜென்ரல் கேட்டகரி, அதற்குலாம் பார்த்தீங்கன்னா 60% சரிங்களா, இதுக்கு கேட் ஸ்கோரு வேலிட் பர்சன்டேஜ் ஓகேங்களா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு முக்கியமான விஷயம் பார்க்க போனால் இன்டர்வியூ ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், டென்டேட்டிவ்லி 3rd ஜூன் அதுலேருந்து ஜூன் 15 சரிங்களா, அதாவது 3ஆம் தேதி ஜூன் மாதத்துலேருந்து 15ஆம் தேதி ஜூன் மாதம் வரைக்கும் அது வந்து இன்டர்வியூ ஷெடியூல் இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பை மகாராஷ்டிரா தான் இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. மும்பையில் தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேரியஸ் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க, அப்புறம் உத்தரப்பிரதேஷு, அப்புறம் மெட்ராஸு அட்டாமிக் பவர் ஸ்டேஷனு, தமிழ்நாடு, அப்புறம் கர்நாடகான்னு சொல்லிட்டு வேரியஸ் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷன்ஸில் வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா மெட்ராஸ், நோட் பண்ணிக்கங்க, மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் தமிழ்நாடு சரிங்களா, MAPS மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இன்டர்வியூ நடக்கும்ன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. டேட்டு வென்யூலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்கன்றதை இங்கே தெளிவாக சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்புறம் வெரிஃபிகேஷன் ஆஃப் த டாக்குமெண்ட், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், நீங்கள் எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், அதுக்கு சர்டிஃபிகேட்டு ஆர்டராக வச்சுருக்கணும் சரிங்களா. டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, டென்த் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டு, மார்க்ஷீட்டு, ஃபைனல் டிகிரி சர்டிஃபிகேட்டு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதே போல் எக்ஸாமில் வந்து நம்ம இப்போ யூஜி டிகிரியோ இல்லை பிஜி டிகிரியோ அதில் வந்து மினிமம் எவ்வளோ குவாலிஃபைங் மார்க் வச்சுருக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் பேசிஸில் பார்த்தீங்கன்னா இப்படி இல்லை, நீங்கள் சிஜிபிஏ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. மினிமம் இவ்வளோ சிஜிபிஏ, இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் அப்டைன் பண்ணியிருக்கணும் வச்சிருக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் கேட் ஸ்கோரை பற்றியும் அங்கே சொல்லியிருக்காங்க, அதாவது 60%, 70% சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கல்ல வேலிட் கேட் ஸ்கோர் ஓகேங்களா. அப்புறம் வேறு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அதே போல் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஓன்லி இங்கிலீஷு ஹிந்தியில் தான் நம்ம வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதுவும் முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ அப்போ நம்ம எந்த லாங்குவேஜில் வந்து இருக்கும்னா ஒன்று ஹிந்தியில் இருக்கும் இல்லை இங்கிலீஷில் இருக்கும் சரிங்களா. இது ரெண்டு ஆப்ஷன் தான், வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது சரிங்களா. அதுக்கப்புறம் ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து நான் அவங்களே தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸு கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு என்ன முக்கியமான விஷயம்னு பார்க்கலாம், அதாவது சொன்னால லாங்குவேஜ் பர்சனல் இன்டர்வியூ ஹிந்தி இல்லை இங்கிலீஷ், இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான் நம்ம வந்து ப்ரிப்பராக இருக்கணும் ஓகேங்களா, அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா வேலிட் கோர்ஸ் சாரி கேட் ஸ்கோரு வந்து நம்ம பேஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணணும், ஃபுல்லாக ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் சரிங்களா. என்ன வெப்சைட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, இந்த NPCIL careers.go.in அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு அப்ளை பண்ணணும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த வெப்சைட்லாம் போயிட்டு அப்ளை பண்ணணும். 10ஆம் தேதி ஏப்ரல்லேருந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30 ஏப்ரல் வரைக்கும் டைம் இருக்குது ஓகேங்களா, செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதேபோல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்கணும், டாக்குமெண்ட் எப்படி இருக்கணுன்றதை சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்புறம் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்டு கம்பல்சரி வேணுன்றது அங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், போஸ்ட் குவாலிஃபிகேஷன், பர்சனல் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், தெளிவாக பார்த்துக்குங்க சரிங்களா. பார்த்துட்டு ஒரு வெப்சைட்டில் நோட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ஃபீஸ் சாரி அப்ளை பண்ணுற ஃபீஸ் பற்றி ஆல்ரெடி சொல்லியாச்சு சரிங்களா, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம், வேறு எதுவும் இல்லை இந்த இதில் சொல்கிறதுக்கு. அப்புறம் காண்டாக்ட் வந்து சொல்லியிருக்காங்க, ஏதாவது டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அந்த வெப்சைட்டில் போனால் மெயில் ஐடி இருக்கும், அதில் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில் நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. நான் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரிங்களா. யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி கிரியேட்டிவ் வரீங்களோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு
இது இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணி பெனிஃபிட் ஆகிக்கும், சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? தேங்க்யூ.